நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சுப முகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா சென்னை சில்க்ஸ் கொண்ட கொண்ட மேல மண்ட மண்ட மேல கொண்ட சைடுல ரோஸ் அப்படி அத இன்னொரு தடவை திட்டு வாங்க நம்மளுக்கு ஐயோ பாஸ் அவங்க கிட்ட சொன்னா சொல்லிடுவாங்க பாஸ் மட்டும் அவர் அங்க இருப்பாரு ஜீவாவோட பிச்சு ஒரு இடத்துல இருக்கும் ஏன் பிச்சு வேற இடத்துல இடம் பாண்டியன் வாய்ஸ் எல்லாம் யாரும் பேச முடியாது பையன் சரியா படிக்க மாட்டேன்றானா அப்படின்னா ஆமா ஆமா ஐயோ போயிட்டு இருக்கு நேரம் சைட்ல ஆமா ஆமா கவுண்டர் குடுத்து பேசிட்டு இருக்கேன் சந்தோஷ் சுப்ரமணியம்ல கட்சி அப்பாவை கரெக்ட் பண்ற மாதிரி முடியும் சாதாரணமே ரொம்ப நேரம் எனக்கு கோவமா இருக்க முடியாது ரொம்ப நேரம் சோகமா இருக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் சோகமா இருந்தா அப்புறம் எனக்கு போர் அடிச்சு நீங்க சொன்ன முதல் நீங்க தானே வருவீங்கல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து என்ன மேடம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கறீங்க அப்படின்னு நீங்க என் போகாம நடந்து போறீங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க யோசிப்பாங்க கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அவ்வளவுதான் பறவைகள் அப்படியே வேறு விதமாக பறந்து போயிடுதுல்ல அந்த மாதிரி வேற எபிசோட் எதுவும் பாக்கல நினைக்கிறேன் அதனால தான் ஓகே குமுதமணியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஐபி யாருன்னு பார்த்தோன்னா எல்லாரும் பயங்கரமாக கலகலன்னு சிரித்து வயிறு வலிக்க இந்த ஷோ எப்படா வரும் எப்படா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இன்னமும் எதிர்பார்த்துட்ருக்காங்க பட் ஆனால் அவங்கெல்லாம் வேறு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க இப்போ இருக்க லாக்டவுன் டைமில் கூட அவங்க சும்மா இல்லைங்க பல மேடை நாடகங்களில் கூட நடிச்சிட்ருக்காங்க ஏன் இவங்க திரையில் வரல அப்படின்னு பல பேருடைய கேள்வி எனக்கும் இருக்குது ஸோ அவங்ககிட்டயே நிறையா போய் கேட்டலாமே அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொல்லு சபா கதாநாயகி தான் ஸ்வேதா மேடம் மேடம் வணக்கம் வணக்கம் இன்னும் இன்னும் அந்த லொல்லு வந்து உங்ககிட்ட அப்படியே தான் இருக்குது அந்த டைம்லருந்து ஸோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி மேடம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீம் கிட்டயே போட்டு வாங்கி அப்படியே எடுத்துருக்குறோம் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை இங்கே தான் இருக்கேன் சென்னையில தான் இருக்கேன் நான் கோயிங் குட் நீங்க எப்படி இருக்கீங்க லாக்டவுன் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பட் ஆனா ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கு எல்லாருக்குமே எப்படா லொல்லு திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு லொல்லு சபாவை பீட் பண்றதுக்கு எந்த ஷோவும் இன்னும் வரல ஸோ அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் வந்து ஜென்ஸ் வந்து இமிடியேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஜென்ஸே வந்து ஒரு லேடி கேரக்டர் கூட பண்ணுவாங்க சில நேரங்கள்ல ஆனா ஒரு லேடி எல்லா கேரக்டரும் கொண்டு வந்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே ஒரு உள்வாங்கி அந்த நடிக்கிற ஒரு திறமை இருக்குல்ல அது பெரிய ஒரு திறமை அந்த திறமையை கொண்டு வந்தது உங்கள் கிட்ட எப்படி உங்களை எப்படி அவர் ஜட்ஜ் பண்ணார் ராம்பாலா சாரு தேங்க்யூ ஆக்சுவலாக நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோமா சொன்ன மாதிரி சன் டிவியில் தான் ஆரம்பிச்ச சூப்பர் டென்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது மீண்டும் மீண்டும் சிற்பம் முக்கால்வாசி காமெடி தான் ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே பேரலாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் ராம்பாலசர் வந்து ஒரு எபிசோடுக்கு வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தவங்க வரல இன்னைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கால் வந்தது அம்மன் கோயில் கிழக்காலே தான் பண்ண நினைக்கிறேன் சந்தானம் அவரோட ஸோ அது பண்ண அதுக்கப்புறம் மைண்டில் இருந்தது இதுக்குள்ளே பேரலில் ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பியும் நான் அவன் இல்லைன்னு நினைக்கிறேன் திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் மனோகரோட எனக்கு என்னென்னா ஒரு பெரிய பாகியம் லுல்லு சபா காசில் அத்தனை பேரோடையும் பேராக நடித்த ஒரே ஆள் நான் தான் ஆமாம் மனோகரோடையும் சரி மனோகர் சாரா இருக்கட்டும் சுவாமி அங்கிள் ஒத்தரோடய ஏதாவது ஒரு எபிசோட்ல அவங்களுக்கு பேராவும் நடிச்சிருப்பேன் அண்ட் மெயினா லுல்லு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான் அந்த காலத்து சரோஜா தேவி அம்மா அவங்க ரோலும் பண்ணுவோம் நயன்தரவும் பண்ணுவோம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் மிக சிறந்த விஷயம் என்னன்னா இப்போ ரகுவரன் சொல்ற வாய்ஸ்னா உதய் சார் எடுத்து பேசுவாரு சோ இந்த இந்த கேரக்டர் இந்த வாய்ஸ் இவங்க இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பால் சார் யூஸ்வல் அந்த தான் பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து இப்போ யாருடைய நீ நயன்தாரா வாய்ஸ் எப்படி பேச முடியும் சோ உங்களுக்கு மிமிக்ரி அந்த இமிட்டேட் பண்றதோ இல்ல மிமிக்ரி பண்றதோ அதற்கான ஒரு சாத்தியமே இல்ல நீங்க அந்த பாடி லேங்குவேஜ்லயும் பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் தான் கொண்டு வர முடியும் ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி கொண்டு வரணும்னா நம்ம நிறைய மெனக்கெடுக்கணுமே அது மெனக்கெடுறதுக்கு அவ்வளவு ஹோம் ஒர்க் பண்றதுக்கு டைமும் இருக்காது நாளைக்கு ஷூட்டிங்னா அதுக்கு முன்னால் தான் தெரியும் தெரியும் சோ அப்போ என்ன செய்யும் நான் ப்ரிப்பேர் பண்றது யூஸ்வல்ல என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு அவரை இன்னைக்கு நாளைக்கு ஷூட்டிங் இல்ல ரெண்டு நாள்ல ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொன்னாங்கன்னா நான் அதுக்கு முன்னால் வந்து ஒரு தடவை அந்த நாலு சீன் அஞ்சு சீன் முக்கியமா கீ கீ சீன்ஸ் என்னெல்லாம் இவங்க எடுப்பாங்க அப்படின்றது யூகம் பண்ணி காஸ்டியூம் அண்ட் திங்ஸ் எப்படி பண்ணலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டேன் பாத்துக்கேன் அப்புறம் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க அவங்களுக்கு தெரியும் இந்த சீன்லாம் எல்லாம் எடுக்கலாம் இப்போ ஹீரா இப்போ இதயம் படம் பண்ணோம் இதயம் ஹீரான்னா எப்படி நம்புவாங்க நான் நார்மலா ஸ்வேதாவை பெண் என்ன ஹீரா மாதிரியே இருக்காது இல்ல அது கண்டிப்பா இருக்காது சோ அதனால அப்போ நான் ஹீராவுக்கு வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்க என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க

கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்தது பட் பேசுறது முக்கவாசி ஸ்டார்டிங்லேருந்து லைவ் தான் பேசுனது எல்லாமே அதனால எனக்கு லைவ் பண்ணுறது பிடிக்கும் ரொம்ப இது இது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஆக்டிங் மேலே ஒரு ஹாபி இருந்ததா இல்லை இதுக்காக அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஏன்னா என்ன ஐம் அ டான்ஸர் எனக்கு டான்ஸ் ஆடுறது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ சன் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் டான்ஸ் ஆடினேன் நான் அப்போது அந்த டேரக்டர் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்னு ஒன்று

அத கேபி சாராக இருக்கட்டும் இல்லை புது டேரெக்டர்ஸா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் நார்மலாக நான் நானாக தான் இருந்து பேசுவேனே தவிர ஐயோ அவர் அந்த மாதிரிலாம் மரியாதை மனசில் இருக்கும் சாதாரணமாக பேச வேண்டியது இல்லை இல்லை நாங்க பாத்தோம் நீங்க வரும்போதே இல்லை வரவேற்கும் போதே தெரிஞ்சுது அந்த மரியாதை எல்லாமே நீங்கள் எப்படி அந்த லெல்லு சவால இருக்கிறீங்களோ அதேடா நான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நம்ம தான் இருக்கும் அதனால் அந்த ஃப்ளோ பார்த்த உடனே பரவாயில்லையே தைரியமா ஏன்னா அவர் அந்த அப்போ அந்த டைரக்டர் பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க யாரும் பேச மாட்டாங்க எந்த டேரக்டர் மேடம் சூப்பர் டென் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ராம்பாலா சரண் ராம்பாலா சரண் நினைச்சேன் இல்லை இல்லை ஆனா எல்லாருமே உங்க டீம்ல இருக்கவங்க சொல்றாங்க அவங்க பெரிய வாரே நடக்கும்டா அப்படி இருக்கும்டா ராம்பாலா சாருக்கும் எங்களுக்கும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ராம்பாலா சார் வார் ஜோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபன்னா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை இன்னொருத்தர் திட்டம் வாங்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்

தெரியும் அவருக்கு என்ன வேணும்ன்றது கரெக்டா தெரியும் அந்த அதுக்கேத்த மாதிரி சில பேர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நான் சொல்றது மட்டும் நீ பண்ணா போதும் அதுக்கு மேலே நீ பண்ண இல்லைன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ஆனா சார் அப்படி கிடையவே கிடையாது அதனாலதான் நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸும் சரி ஸ்பான்டேனியஸா பேசும்போதும் சரி நல்லா இருந்தது நல்லா இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் சூப்பர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா கட்டாயே வன்முறை போகும் இல்ல ராம்பாலா சாரும் பாப்பாரு அதுக்காக சொல்றீங்களா இல்லை சொல்றேன் சாதாரணமாகவே என்னுடைய கருத்து அவரை பற்றி என்னோட தான் ஏன்னா உங்க டீம்ல சொல்லும் போது ஐயோ டயலாக் சொல்லுவாரா எங்களால முடியாது அப்படியே சண்டை வர அளவுக்கு இருக்கும் அது ஏன்னா சில டயலாக் எல்லாம் வந்து ஏத்தியே பாஸ் ஃப்ளாட்டா பேசுறீங்க பாஸ் ஏத்தியாறக்கே பேசுங்க அப்படின்னுவாரு அதனாலேயே நான் இப்ப பேசுற டோனோட நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கத்தி அப்படியே பேச வேண்டிய மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் பிகாஸ் சுவாமி அங்கிளோட வாய்ஸ் மேட்ச் பண்றதுக்கும் ஆமா ஒரு ஒரு மட்டுன்னு அவர் அங்க இருப்பாரு ஜீவாவோட பிச்சு ஒரு இடத்துல இருக்கும் ஏன் பிச்சு வேற இடத்துல கீச்சல் ஆயிடும் ஒரு சீன்ல சார் அந்த வாய்ஸ் மேட்ச் பண்றது தான் விஷயம் மற்றபடி ஒன்று இப்போ வந்து அதுல வந்து ஜி ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி சார் ஆமா அதுக்கப்புறம் சந்தானம் சார் அதுக்கப்புறம் ஜீவா ஜீவா சார் அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா மாறன் மாறன் சார் மாறன் சார் இவங்கெல்லாம் இவங்க இவங்க கூட உங்களுடைய நடிக்கிற இது போயிட்டே இருந்தது மாத்தி மாத்தி ஆனா தான் ஹீரோயினா போயிட்டு இருக்கீங்க எல்லாரும் கூடயும் ட்ராவல் பண்றீங்க இதுல யார் பர்ஃபெக்டா கவுண்டர் கொடுக்கறது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் டைலாக் எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க எந்த இடத்துல இது சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க ஒரு ஒரு விதம் நான் டிப்ளோமேட்டிக்கா இருக்கிறதுக்காக சொல்லல இப்போ ஜீவாவை எடுத்துட்டீங்கன்னா

அது வந்து அவர் ஜீவாவை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் மிமிக்ரி வந்து ஸ்பாட் ஆன் இருக்கும் விசு சராக இருக்கட்டும் யார் வாய்ஸ் எடுத்தாலும் அவர் பண்ணும் போது பர்ஃபெக்டாக இருக்கும் அது ரஜினி சார் ஆப்வியஸா அது நாடி நரம்பு ரத்தம் சதலாம் அவர் அப்படியே அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா வருது தலையில பயங்கர தீவிர ரசிகர் அவர் சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு பேச நல்லா இருக்குல அப்படி பேசும்போது அந்த மாதிரி தான் பெர்ஃபெக்ட்டா வரும் அவருக்கு மாறன் சார் வந்து அந்த கிரியேட்டிவ் கவுண்டர்ஸ் ஒன் லைன்ல அடிச்சுக்க முடியாது டக் டக்னு

அவரோட வன்லை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு சந்தானம் அவரும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சந்தானம் அவரை பற்றி அவர்கள் பற்றி எவ்வளோ நல்லா அந்த கவுண்டராக இருக்கட்டும் அவங்க ஸ்லாங்கே ஒரு யூனிக்காக இருக்கும் அவங்க பேசுகிற விதமும் யூனிக்காக இருக்கும் அவங்க பேசுகிற அந்த கவுண்டர்ஸும் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வரும் ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு தனித்தன்மை சுவாமிநாதனுக்களோட பேரானா நான் அன்பேவாவில் பண்ணேன் அன்பேவா வந்து சந்தோஷ் சுப்ரமணியம்ல கடைசியாக அப்பாவை கரெக்டாக சோ அந்த மாதிரி இல்ல எபிசோட் பண்ணும்போது அவர் எம்ஜிஆர் வந்து பூந்து விளையாடுவாரே. எம்ஜிஆர் சார் மாதிரி அவரை அவர் மாதிரி பண்ணும்போது ਸਰோஜாதேவி அம்மா மாதிரி என்ன பண்ணனானோ அது mimicry வேற பண்ணினே அதே பண்ணுங்க நானே சொல்லி மாட்டேன்டா. இல்ல எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பிராக்டிஸ் எல்லாம் அந்த டயலாக் தான் தெரியும். சோ அந்த டயலாக் நீங்க சொல்லல. கண்ணம் கபிடம் இல்லாதவங்க என்னை பார்த்தேன் அப்படி பேய் கோபால் பேய் ஆமாம் கோபால் ஆமாம் நான் உங்களை அப்படி தன் நினைத்தேன் செம செம மேடம் செம சூப்பர் சூப்பர் இல்லை நீங்கள் பயங்கர ஒன்னு சொன்னாலே அந்த ஒரு இதுவே இல்லை எந்த ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனை கூட டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்ற ஆள் போல் நீங்க அந்த அளவுக்கு அப்படியே இருக்கிறீங்க ஸோ அந்த இதெல்லாம் எப்படி நீங்க இன்னும் அதிகமாக படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்க உள்ள போய் லுலு சபால போயிட்டு இந்த பண்ணும்பொழுது அந்த சில நேரங்களில் சில கஷ்டங்கள்லாம் வரும்ல ஸோ அந்த கஷ்டத்துலையும் நம்ம நடிப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அந்த இடத்துல அவங்கக்கிட்டையும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஆஷாகவும் இருக்கும் ஸ்பீச்செலாம் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அந்த இடத்துல அது வந்து ஒர்க் வேல்யூ ஒர்க் பிளே வேல்யூ பிளே மாதிரி அங்கே ஒன்ஸ் ஒர்க்குக்குன்னு போயாச்சும் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சுன்னா மைண்ட் செட்டை எனக்கு டியூன் ஆயிடும் நான் சாதாரணமே ரொம்ப நேரம் எனக்கு கோவமாக இருக்க முடியாது ரொம்ப நேரம் சோகமா இருக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் சோகமாக இருந்தால் அப்புறம் எனக்கு போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தான் சோகமாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் பேக் அது மாதிரி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போனோம் போன உடனே அங்கே ஒர்க் இன்ஃபேக்ட் நானும் எல்லாம் சேர்ந்தோன்னா தயவு செஞ்சு நீங்க பிரிச்சு வச்சிருவாங்க எங்களை நீ அந்த ரூம் ஷோபனா இந்த ரூம் போட்டோம் அப்படின்னு இல்லன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து விழுந்து சிரிச்சு ஃபுல்லா டேக் யாரும் எடுக்கவே முடியாது ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஆயிடும் அது இப்போ நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் நடக்குது இல்ல ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க இருக்கறதுலயே வசனத்தை ரொம்ப சொதப்பி ரொம்ப நேரம் டேக் எடுக்கிறது யாரு உங்க டீம்லயே மனோகர் அண்ணனா சேரி சேர்தா நீங்க சொன்ன முதல்வர் ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு இருப்பாரா இல்ல அது வந்து நானும் இல்லை இல்ல இருந்து இறங்கி வந்தோம் ரொம்ப நேரம் போச்சு அது அந்த டேக் அவர் வேற சில டைம்ஸ் நாமல சார் என்ன பண்ணுவார் நீங்க பாஸ் கைய சுத்தமா அடிங்க பாஸ் அப்படினுவார் கையை சுத்தலாம் ஒரு டயலாக் வராது ஆமா இருக்காங்க நிறைய பேர் அதனால அந்த ஃப்ளோல அப்படியே வந்துட்டு பாரு அவர் சோ சில டைம்ஸ் அப்படி ஆகும் டேக் ஒரு ஒரு தரவ அந்த மாதிரினா பட் அல்டிமேட்டா அந்த கவுண்டரோ மாறும் இல்ல கவுண்டர் கேட்ட மாதிரி எடுக்கிறதுனால அப்படி ஆகும் பட் அல்டிமேட்டா நமக்கு எவ்வளவு டேக் இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க எவ்வளவு டேக் எடுக்கறோம்ன்றது முக்கியம் இல்ல ஃபைனல் டேக் எப்படி வருதுன்றது முக்கியம் அப்படினா அந்த மாதிரி ஆஸ் அ டீமே வந்து ஒரு ஒரு தடவை ஒருத்தர் கம்மியாக இருக்கும் ஒருத்தர் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் ஓவரால் எப்படி பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றது விஷயம் கண்டிப்பா மேடம் அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் மத்தவங்க அதை பார்த்து அந்த நீங்க ஒரு நாள் மெனக்கு ஒரு நாள் ஒரு வாரம் ஒன் வீக் ஆகுமா ஒன் வீக் இல்ல ரெண்டு நாள் தான் எபிசோட் ரெண்டு நாள் அது ஒரு எபிசோட் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லா அங்க தான் இருக்கணும் ரெண்டு நாள் மெனக்கு எடுக்கணும் ஃபுல்லாவே அதை நீங்க எடுத்தாதான் ஆஃப் அன் அவர் எங்களுக்கு வந்து சிரிக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுப்பீங்க அது சில நாள் தான் இப்போ யாரோட நீ மோகினி எடுக்கும் போதெல்லாம் கத்தால பால் பாக்கெட் போடும்போது போது வீட்டுக்கே வந்தோம் நாங்க வீடியோ வீடியோ நீங்க தான் எடுத்துட்டே வந்தீங்க

இப்போ இந்த மாதிரி இல்லை உங்களை கூப்பிடாங்களா இப்போ சப்போஸ் ஒரு நம்ம ஒரு ஒரு கச்சேரி பார்க்குறோம் ஒரு ஸ்கூல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் பாக்குறோம் அப் அங்க டைரக்டர் அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்துட்டே நல்லா இருக்கு இந்த பொண்ணு வா அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி நான் நிறைய டான்ஸ் ஆடும் போதெல்லாம் நினைச்சிருக்கேன் ஆனா அந்த மாதிரி நடக்காது வாழ்க்கை என்னைக்குமே நடக்காது நேர்கலை எனக்கு சொல்றேன் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அபூர்வம் நம்ம நினைச்சுப்போம் அவங்க என்னதான் பாக்குறாங்க நான் அப்போதைக்கு அவங்க இருக்க நான் நல்லா ஆடுது அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேல இருக்காது நான் சொன்ன மாதிரி இந்த

ஒரு ஆக்டர்னா காமெடினா கம அவங்க ஒரு கமெடியன் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அதில் உடன்பாடல் இப்ப தண்ணீர் தண்ணீர் நாடகம் வந்து மேடையில சரிதா அவர்களோட ரோல் நான் பண்ணேன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரோலும் சோ ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லாமே மல்டி டைமென்ஷனலாக இருக்கணும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண பண்ணக்கூடிய ஒரு திறமையோட இருக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு கிராமம்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் இல்ல நான் அதெல்லாம் பண்ணமாச்சேன் அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது ஓகே ஓகே கேரளா கேரளாலாம் கிடையாது எங்க அசிஸ்டன்ட் கூட நான் வச்சதில்லை என் வாழ்க்கையில அப்படியா பாருங்க ஃபேன் ஆஃப் பண்ண ஏதோ போறேன் அப்படின்னு பாருங்க என் வாழ்க்கையில நான் கூட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சின்றதே கிடையாது காந்தி சொல்ற மாதிரி நம்ம வேலையை நம்மளே பண்ணுவோம் மேக்கப்பை நம்மளே போடுவோம் டிரஸ் பண்ணுவோம் போவோம் வேலைய செய்வோம் வீட்டுக்கு வருவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மேம் நம்ம நம்ம உங்க தொல்லு சபால ஆஹ் நம்மவே சொல்லலாம் தப்பா சரி ஓகேன்னு எங்கொல்லு சபால ஆஹ் நடிச்சுட்டு நிறைய பேர் அதாவது சேஷன் சுவாமிநாதனு மனோகரன் வெளிய வரும்போது பல பிரச்சனைகள்லாம் எல்லாம் பாத்திருக்கேன் பா இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து ஈஸ்டர் அண்ணன் எடுக்கும்போது ஏன்னா ஒரு கடையில் போய் நின்று திடீர்னு ஒரு நாலு பேர் வந்தாங்க லுல்லுசு போவா அப்படின்னு ஒன்று ஆமாம் அப்படி பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கிறதுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிருக்கீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வந்ததில்ல தேங்க்ஃபுல்லி ஏன்னா பார்ப்பாங்க நீங்கள் தானே அப்படின்னு எனக்கு இது எப்படி வரும்னா நான் சாதாரணமாக பஸ்ஸில் போவேன் ரோட்டில் போவேன் ஏன்னோ நார்மல் லைக் சகஜமா நார்மலா அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க சில பேரை பாக்குறவங்க ஏய் நீங்கதானே லூலஸ்பால வருவீங்கல நான் ஆமாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அப்புற வந்து என்ன மேடம் பஸ் ஸ்டாண்டில நிக்கறீங்க அப்படினுவாங்க என்ன பஸ்ல வர்றீங்க அப்படின்னு ஏன் பஸ்ல வர கூடாதுனா இல்ல நீங்க ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப பெரிய ஆள் ஐயோ இந்த ரேஞ்ச் டெவலப் பண்ணதுக்கு மக்கள் மனசுல நீங்க இருக்கீங்க அதுக்காக சொல்ல வரல சாதாரண ஒரு நடிகர்கள்னா சாதாரணமா அவங்களுக்கும் இது ஒரு தொழில் தானே நடிகரும் வரும் அதுக்கப்புறம் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில தான் அவங்க இருப்பாங்க ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா வாங்குறது என்ன முந்நூறுபா தான் ஷூட்டிங்ல வந்த உடனே நீங்க நீங்க ஏன் போகாம நடந்து போறீங்க அப்படின்ற ரேஞ்சில்தான் அவங்க யோசிப்பாங்க ஆமா அவங்க பார்வை வந்து அப்படிதான் இருக்கும் இப்போ பட் அந்த அவர் இப்போ ஜாஸ்தி வந்துருச்சு பீப்புள் நோ என்ன பண்றாங்கன்னு இப்ப சோசியல் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா மெயினா வந்து அன்பே ஆகும் போது நான் கேள்விப்பட்டேன் நாங்க அந்த எபிசோடு எம்ஜிஆர் சார் பழைய படங்கள் ஜாஸ்தி லுலுசபால பெருசா பண்ணது கிடையாது நிறையா அன்பேவா முடிஞ்ச உடனே அது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்திருக்காங்களா சில டைம்ஸ் வந்திருக்காங்க வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம் நாங்க ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இருக்கும்போது டக்குன்னு அவுடோர் எடுக்கும் போது ஆனா மெயினா அவ அன்பேவா படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சில டைம்ஸ் ஒரு ஒரு தடவை பாம் அமிச்சாங்கன்னு சொன்னாங்க மனோகர் சார் வீட்டுக்கா சுவாமி அங்கிள் வீட்டுக்கா ஞாபகம் சோ கொஞ்சம் வெடி வெடிகுண்டெல்லாம் வீட்டுல போட்டு

அடக்கத்தை தான் நடிப்புலேயே தெரியுது அத்தனை பேர் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் லொல்லு சபா எதிர்பார்த்துட்டு இருக்கும் செகண்ட் பார்ட் வருமான ராம்பால கேட்கணும் கேக்கணும் போடுறது அப்படி எடுத்தா நீங்க வருவீங்களா அப்படி எடுத்து ராம்பால சார் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க லொல்லு சபால நடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க வெள்ளித்துறையில இருக்கிறாங்க எல்லாருமே பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்காங்க ஸோ நீங்க கதாநாயகியா இன்னும் வெள்ளித்துறைக்கு வராம இருக்கீங்க அந்த தாட் எனக்கு ரொம்ப பெருசாக வந்ததில்லை நான் யாரையும் எனக்கு எனக்கு அதுக்கு சான்ஸ் தாங்க இதுக்கு தாங்க அப்படின்னு அப்ரோச் பண்ற டைப்பும் கிடையாது என் வாழ்க்கையில கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்காது கிடைக்காது அவ்வளவுதான் நம்மளுக்கு வரணும் இருந்ததுன்னா கண்டிப்பா வரும் நீங்க அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சம்டைம்ஸ் வராமயும் போகும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஸோ வேறலாம் எனக்கு சினிமாவில் பெருசாக வரணும் அந்த மாதிரி ஒரு சான்சஸ் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடே எனக்கு இல்லை பிகாஸ் எனக்கு வாழ்க்கையில் பேரலெலாம் நடிச்சிட்டே இருந்தேன் நடிப்பு என்னை விட்டு போகல பிகாஸ் தேட்டர் மை பேஷன் தமிழ் மேடை நாடகங்கள்ல இல்லாத விஷயம் இல்லை இப்போ இந்த குவாரண்டைன் டைம் சமயத்தில் கூட லாக்டவுன் டைம்ல ஒவ்வொரு ட்ரூப்பும் அது சின்ன ட்ரூப்பா இருக்கலாம் ரொம்ப புகழ்பெற்ற ட்ரூப்ஸாக இருக்கலாம் இப்போ வைஜம் சார் கிரேசி மோகன் சார் அந்த மாதிரி ட்ரூப்ஸாக இருக்கலாம் எல்லாருமே லாக்டவுன் டைமில் வந்து குவாரண்டைன் பண்ணி டிராமாக்கள் போட்டுட்டு தான் இருந்தோம்

டிவி வந்ததுக்கு அப்புறமா நான் சான்ஸ் கேட்டு எனக்கு இந்த ட்ரூப்ல கொஞ்சம் நடிக்க சான்ஸ் கொடுங்க அதுக்கு தான் நான் அப்ரோச் பண்ணேன் டிராமா பாக்க போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பரா இருக்கு இந்த ஒரு ஃபீல் ஒரு ஒரு புது உலகம் மாதிரி இருந்தது அந்த மேடை அந்த மேடையும் மைக்கும் ஏத்துருச்சு அப்படியே ஸோ அதுக்கப்புறம் அந்த ரயில் பிரியா அப்படின்ற முதல் முதல்ல நான் பண்ணது மேடை நாடகங்கள் அவங்க வந்து அது அவங்களோட ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கோமல் தியேட்டர்ன்னு கோமல் சுவாமிநாதன் அவர்களோட நாடகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் நிறைய தமிழ் ட்ரூப்ஸ்ல வரது அங்கல் டிவி வரதராஜன் அவர் கேபி கேபி சார் நாடகம் போடும்போது அவரோட பர்ஃபார்ம் ஒரு குடை பாசம் அப்படின்ற டிராமா அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் கேபி சரோட நாலு மாசம் ரிஹர்சல் சார் இந்த மாதிரி உட்காந்து பேசுவோம் சாரோட நாலு மாசமா நாலு மாசம் ரிஹர்சல் ப்ராப்பர் பக்கா ரிஹர்சல் கேபி சரோட யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை யாருக்குமே கிடைக்காது ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு மேடி நாடகத்துக்கு வந்து அவார்ட் கொடுத்து

சைட் கேரக்ட்லாம் வந்து ஒரு டைலாக் ரெண்டு டைலாக் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வெளிய போயிட்டாங்க சோ இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு இருக்கா பேசுவாங்களா டச் எல்லாம் இல்ல அப்பவே வந்து வருவாங்க நிறைய எபேசோட்ஸ் ஒன்னா பண்ணதில்ல வருவாங்க அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜென்ரல்லா பேசுவோம் உம் அதுக்கப்புறம் வந்து பெருசா இன் டச் அப்படின்ற அளவுக்கு கிடையாது உங்க சந்தானம் சார் பெரிய அளவுல போயிட்டாரு என்னைக்காவது வா ஸ்ரீதா ஒரு சான்ஸ் நடி இந்த படத்துல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா அதன கேட்கல நீங்களும் அவர்கிட்ட கேட்கலாம் ஆனா போன்ல ஏதாவது பேசுவீங்களா அவர் பேசுவாரா இன் டச் வித் டீம் ஓவர் ஆல் அவர் பிஸியா இருக்கார்ல பிஸியா இருக்கும்போது ஹலோ ஆஷ்வேதா எப்படி இருக்கீங்கன்னு கேக்கனோன்றது இது இல்ல ஹீஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் ஓன் வொர்க் நான் என்ன சொல்றேன் இப்ப நம்ம காலேஜ்ல கூட ஒரு இடத்துல படிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பறவைகள் அப்படியே வெவ்வேறு விதமாக பறந்து போயிடுதுல அந்த மாதிரி சோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை தேடல் வேற மாதிரி இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும் அதல இருந்து கிடைக்கிற விஷயங்கள் டிஃபரண்டா இருக்கும் நடிச்சுட்டே நடிச்சிட்டே இருக்கும்போது மேரேஜ் ஆயிடுச்சா இல்ல இல்ல

அகாடமிக்ஸ் த்ரூ இருந்தே இருந்தாங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ஏதாவது டுவெல்த்தில் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கினா கூட ஆமா நீ நடிக்காமல் இருந்திருந்தா நீ நைன்டி எயிட் வாங்கியிருக்கலாமே சொல்ற மாதிரி கேட்டகரி ரெண்டு மார்க் தான் பர்சன்டேஜ் அந்த அந்த ரேஞ்ச் தான் ஆனால் எங்கள் அம்மா வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவளுக்கு பிடிச்சிருக்க டான்ஸ் நிறைய டான்ஸ் ஷோஸ் பண்றது எதுவாக இருந்தாலும் நானே இண்டிவிஜுவல் அம்மா வந்து இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க சோ ஷி வாஸ் குவாய்ட் இண்டிபெண்ட் அதனால எனக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி வாஸ் மை மேஜர் சப்போர்ட் இப்போ கூட நான் ஈஷ்ணா கிட்ட சேஷன் கிட்டே பேசினா அம்மாவை கிட்ட சொல்லுமா அப்படின்னு முதல்ல நான் நான் பேசுகிற முதல்ல என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி சப்போர்ட் யாருக்கு எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா பெண்கள் வந்து முன்னெல்லாம் வந்து வெளியே வந்து நடிக்கிறது ரொம்ப ஒரு ரேர் அவங்களாம் வந்து இந்த டைம் அனுப்பணும் அப்படின்னு இருப்பாங்க பட் ஆனால் அதையும் தாண்டி நீங்க லுல்லு சபால எல்லாரும் மக்களை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் ஷூட்டிங் எல்லாம் இருப்பீங்க பல கலவரங்கள் வந்தா கூட தான் தங்கி இருக்கிறது எங்கேயாவது நினைக்கிறேன் அம்மா அம்மாவை பொறுத்த வரைக்கும் கூட அவ எதுவாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிப்பா யாராவது தான் பயந்து கிண்டல் நீ சிரிப்புல பயந்து அவங்க விட்டு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி ஐ திங்க் ஓவரால் ஃபேமிலி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஃபேமிலி சப்போர்ட் ஃபர் ஸ்டேஜ் பிளேஸ் எல்லாம் ஒரு வருஷம் மட்டும்தான் நான் பிரேக் எடுத்தேன் மேடை நாடகங்கள்லேருந்து கூட என்னோட பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்லேருந்தே வீட்டில் மாமனார் மாமியார் என்னோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஸோ அப்படியே திருப்பி நாடகங்கள்லாம் வந்தாச்சு இப்போ பிஸ்கத் ட்ரைலர் டிகிலோனா ட்ரைலர் சந்தானம் சார் விட்டுருக்காங்க டிகிலோனால யோகி பாபும் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்காரு ஸோ அவங்க எப்படி பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு எப்படி இருந்தது கால் பண்ணி ஏதாவது சொன்னீங்களா யோகி பாபுக்காது இல்லை நான் தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட ஜென்ரலாக டச்சில் எப்போது பேசுறதான் அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் டச்சில் நான் இருக்கிறது இல்லை அதனால பட் ஓவரால் மெசேஜ் பேசும்போது போது குரூப்பில் பேசும்போது அந்த மாதிரி இது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் யா சூப்பர் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பயர் அந்த காமெடின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மௌன ராகம் வந்து அதுல வந்து நிப்பாங்க வைப்பாங்க நீங்க கூட இவரா இவரா சுவாமிநாதன் நடிப்பாங்கல்ல கார்த்திய வரலிடை அப்புறம் சொல்லுவார்லாம் அந்த சீன்ல எப்படி இருந்தது உங்களுக்கு நீங்க ஸ்பார்ட்லியா உங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சில நேரங்கள் அதை நேர்ல பார்க்கும் கொஞ்சம் அப்படியே லைட்டா இல்ல சில நேரங்கள்ல வந்து சிரிப்பு வரும் வந்துரும் சில உங்களுக்கு நாங்களே சிரிச்சிடுவோம் சிலதெல்லாம் ஆனா ஓவராள் வந்து ஜெனரலே பரவாயில்ல சொல்றதா காமெடி இஸ் பிசினஸ் நம்ம காமெடி சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஜோக் சொல்லிட்டு நடிக்கும் போது நம்மளே சிரிச்சோம்னா எதிர இருக்க வேற மாதிரி சிரிப்பான் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும் அது அது பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகாது ரீச் ஆகாது அந்த ஹியூமர் வந்து பியூரா வராது சோ நம்ம சீரியஸா அது ப்ராப்பரா அந்த கேரக்டரோட நம்ம பண்ணும்போது தான் எதில இருக்கிறவங்களுக்கு ஐயோ அவங்க அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அத காமெடியா தெரியும் ஆமா மேடம் நீங்க ரேவதியா பண்ணும்போது நாங்க தான் பாத்தீமோ அதுல ரேவதியா அவங்க உங்க தங்கச்சின்னு ஓடி வருவீங்க உங்க தங்கச்சி வருவாங்க என்னமோ அடிப்போம் அடிப்படிக்கா இல்ல அந்த பழங்கதை ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க ஃப்ரூட் ஆஹ் மாதுளா என்னமோ இதுல எது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை பண்ணும்போது அப்படியே உண்மையாக சொன்னால் அந்த ரேவதி எப்படி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அது அடிக்கிறது கூட அந்த ஓடுறது தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு இமிட்டேட் இன்றைக்கும் அந்த மாதிரி கொண்டு வரணுன்னா யோசிக்க யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வெளியில் வ நாம நாம் ஃபஸ்ட்டு திரையில் தெரியணும் அப்போ தான் நம்மளை சினிமாவுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கீங்க எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இது பண்றதுக்கு அப்படின்னா ரொம்ப நாள் பண்றீங்க ஸ்வேதாவா நடிக்கிறது தான் கஷ்டம் இல்ல ஏன்னா எனக்கு கஷ்டம்னு ரொம்ப டிஃபிகல்ட்னா ரொம்ப அன்பேவா தான் சொல்லுவேன் மேடம் அன்பேவா தான் ஏன்னா அது வந்து குரலும் அதே மாதிரி பேசணும் இப்ப மத்த எல்லா எபிசோட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் தான் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா மிமிக்ரி பண்ணி குரலும் அதே மாதிரி த்ரூ அவுட் பேசும்போது வாய்ஸ் ட்ரெயினும் நிறைய இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி பண்ணனும் போது அது கொஞ்சம் டிபிகல்ட்டா இருந்தது அண்ட் ஹோல்ஸ் நம்ம அந்த லைன் ரொம்ப தின் லைன் அதுவும் லெஜெண்ட்ஸ் பத்தி நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு இதுவும் இருக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் ஓவராவும் பண்ண முடியாது ஓவரா பண்ணாலும் ஒரு மாதிரி ஆயிடும் சோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜோதிகா அது ஒரு மாதிரி சம் ஃப்ளோ நம்மளே ஒரு மாதிரி கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிறதுனால அதுவும் மேடம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அந்த எந்த ஃபீல்ட்ல பண்ணீங்க அந்த குஷி பண்ணிருப்பீங்கல்ல குஷில பூவெல்லாம் அந்த பூவெல்லாம் கேளுங்க ஆமா அஜித் சார் பூவெல்லாம் ஜீவா சார் பண்ணிருப்பாரு செல்லா அப்படினு ஜீவா ஆமா ஏ அவரோடது வந்து இது வந்து செல்லா காசு அப்படினு ஒரு இது வரும் இது செல்லா காசு இது சின்ன காசு அப்படினு ஒரு வரும் இல்ல அதுல ஜோதிகா மேரி ஒரு ஒரு டயலாக் அந்த பேசுவீங்கல அவர்கிட்ட பேசிருப்பீங்கல குஷில ஜெனரலா சொல்ற டயலாக் என்ன சொன்னா அத உங்க அட்டிட்யூட் சென்ஸ்ல மனசுல பேக் போட்டுக்கு ஷேர் போட்டுக்கு கார் வச்சிருக்கு சிப்பா நடந்துக்கிறீங்க இந்த மாதிரி செம்ம மேடம் செம்மையாக பண்ணுறீங்க சான்ஸே இல்லை மேடம் எனக்கு உங்கள் 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 கிட்ட அந்த பிடிச்ச விஷயம் என்னென்னா எது எதுவாக இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு ஒரு அப்படியே அதை க கேட்ச் பண்ணிக்கிறீங்க அதே போல் ஆப்போசிட் உங்களுக்கு செம்மையாக ஒரு பேர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாமி அண்ணன் தான் பயங்கர அல்டிமேட்டாக அதுவும் இல்லாமல் சேஷ் அண்ணன் கூட செஞ்சாருன்னு வச்சுக்கேன் அவரு பேரு தான் சேசு ஆனா பண்றதெல்லாம் பயங்கர சேட்டை அது அதுவும் வாய சென்னை பாசை தான் வரும் ஃபுல்லாவே சென்னை தான் அவரோட இன்ஸ்பிரேஷன் லூஸ் மோகன் அவர் அவரோடது தான் அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது இன்ஃபேக்ட் நாங்கள் முதல் முதல்ல நானும் சேஷனாவும் மீட் பண்ணது கூட வந்து இந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் லாங் பேசிட்டு தான் ஒரு ஷோ பண்ணும்போது போது தான் மீட் பண்ணோம் முதல்ல ஈவன் பிஃபோர் லுலுசபா சோ அதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது மெட்ராஸ் லாங் ரெண்டு பேரும் ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப லோக்கலா தர லோக்கலா பேசுற மாதிரி ஒரு சீன் தான் வந்துருந்தது முடிக்க வேண்டிய முடிஞ்ச அவ்வளவுதான் இன்னும் இன்னும் அந்த இது டீம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி சபா மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கீங்களா பேசிட்டு தான் இருக்கும் பட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதுல பெருசா பண்ண முடியல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம் எல்லாம் இல்ல ப்ராப்பரா அதே டீம் வருமா இல்ல புது டீம்கள் வாய்ப்புகள் இருக்காங்க எல்லா கையில தான் சார் இருக்குது நம்மளுக்கு தெரியலல்ல அதை என்ன சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அது எப்போது ஆரம்பிப்போம் அதில் ஃபினான்ஸ் விஷயங்கள் இருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்கும் ஸோ ஜீவா வந்து இன்னொரு படமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லுலு வச்சு ஒரு மூவி ஒன்று பண்ணலாம் ஃபினான்ஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதை எல்லாம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் எது எப்போது மெட்டீரியலைஸ் ஆகும் தெரியாது யா கண்டிப்பாக அது ஒருத்தவங்களுடைய இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நல்ல திறமையாக இருப்பாங்க அவங்க வாய்ப்பே இருக்காது திடீர்னு ஃப்ளூக்குள்ளே அவங்க மேலே வந்துடுவாங்கன்றது ஆனால் நீங்கள் இன்றைக்கும் எங்கள் எங்கள் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் இன்னும் நீங்கள் வந்து லொல்லு சபா டீம் மொத்தமும் பேசப்பட்டு இருக்கு தேங்க்யூ இதை பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதுக்காக முதல்ல எங்கள் குமுதம் டீம் சார்பாகவும் எங்கள் கேமரா டீம்னா எல்லாத்தோடயும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய நான் தெரிவிச்சு இங்கே எல்லாருக்கும் என்னோடய நன்றி இந்த டைமில் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணுறது ப்ளஸ் மூவ் பண்ணி லொக்கேஷன் மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து எடுக்கிறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்குமே கடைசியாக நீங்கள் பர்மிஷன் கொடுத்திருந்தால்தான் வந்தோம் சோஷியல் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் சானிடைசர்லாம் கொடுத்தேன் ஸோ இட்ஸ் ஆல் டன்